எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இருதய நாள், 29வது செப்டம்பர் 2024. இன்னைக்கு வழக்கமை உலக இருதய நாளில் இதயத்தை நல்லா பார்த்துக்குங்க, இதய நோயோட விழிப்புணர்வை வெளியேறது தான் இந்த நாள் கொண்டாடப்படுறது. இன்னைக்கு நம்ம முதல் முதலையாக இந்தியாவில் இந்த விழிப்புணர்வு போக ஏதாவது மக்களுக்கு பலன்படுற மாதிரி பண்ணலான்னு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சி வந்து பண்ற நிறுவனம் பேரு HTI, ஹெல்த் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியா. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்தியா முழுவதும் இருதய நோயினாலதான் உயிரிழப்பு அதிகமாக நடைபெறுகிறது. இந்த உயிரிழப்பு தடுக்கணும்னா இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் வேணும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருதய நோய் நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை, நம்மளோட பாப்புலேஷனுக்கு தேவை 88,000 இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது மொத்தமாக 5,000 உள்ளதான். ஸோ 75,000 இருதய நோய் நிபுணர்கள் திருப்பி வரப்போறதில்ல. அப்போ எப்படி அதை சரி பண்ண போகிறோம்? அதுக்கு தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில் என்னென்னா, 1,000 பேருக்கு 6 மணி நேரத்துக்குள்ள இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமாக, அங்கே லொக்கேஷனில் ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணர் இல்லாமையே இங்கே சென்னையில் ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து உண்டு இல்லைன்னு நிரூபணம் பண்ணுறோம். அதுதான் பண்ணுறோம். அப்படின்னா குஜராத் அகமதாபாத்தில் 500 பேர் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா, நான் காட்டுறேன், அகமதாபாத்தில் 500 பேர், ராஜபாளையம் சவுத் இந்தியாவில் ஒரு 500 பேர், அங்கே ஒரு 15 டீம், அதாவது டாக்டர்ஸ் கிடையாது, இவங்க வந்து ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ். ஸ்டெத்து வந்து இருதயத்தில் வைப்பாங்க, அது ஒரு டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப். அந்த டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக இருதயத்தோட நாய்ஸ், அந்த மர்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக அனலைஸ் பண்ணி ஒரு ஆப்புக்கு போகும். ஃபோன்லேருந்து சேட்டலைட்லேருந்து இங்கே சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். இந்த கண்ட்ரோல் ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா 20 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ நிபுணர்கள், இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் உட்கார்ந்து அந்த 1,000 பேருக்கு இருதய வால்வ் நோய் இருக்கா இல்லையான்றது ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் 1 மினிட் ஹார்ட் வால்வ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். 1 நிமிஷத்தில் இருதய வால்வ் நோய் இருக்கா இல்லையான்றது அங்கே ஃபிசிக்கலாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் இல்லாமல் டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதை பண்ணலான்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்தளவுக்கு மாஸ் ஒரு நேஷ்னல் லெவலில் 1,000 பேருக்கு 6 மணி நேரத்துக்குள்ளே சென்னையிலேருந்து ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு 1,000 பேர் வேறு இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். இதுதான் ப்ராஜெக்ட். இது பண்ணுறதுனால இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஒரு ரெக்கார்டும் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம இந்தியாவுக்கு பெருமை. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறோன்றது காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது கம்மியான செலவோட அதிக பேர்களுக்கு இருதய நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அது மூலமாக இருதய நோயினால் வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் டிஜிட்டலில் பலகாலமாக பண்ணிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் கோவிட்ல இருக்கும்போது எல்லாமே டிஜிட்டல் தான். கோவிட்ல ஸ்டெத்து பக்கத்தில் பேஷண்ட் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, எங்கேயோ பேஷண்ட் இருப்பாங்க, அங்கேருந்து கேட்டுட்டு இருப்போம். அது சில மீட்டர் தள்ளி தான் கேட்டுட்டு இருந்தோம் அந்த லாங் டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு. இப்போ 2,000 கிலோமீட்டர் தாண்டி அகமதாபாத்தில் இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைவ். நீங்கள் இப்போ நான் கேட்குற இங்கே, இப்போ நான் இங்கே கண்ட்ரோல் ரூமில் கேட்குற ஸ்டெத்தில் இந்த நாய்ஸ் வந்து ராஜபாளையத்துலேருந்து அங்கே லைவாக என்னோடய டீம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே டீம் வந்து அங்கே ஸ்டெத்தோஸ்கோப்பில் வைக்கிறது இங்கே எனக்கு லைவாக வரும். அதே மாதிரி ஃபீட் ஃப்ரம் இது வந்து அகமதாபாத் டைரக்டர், இது இப்போ லைவாக அகமதாபாத்தில் எங்கள் டீம் அங்கே கேட்குறது இங்கே வந்துடும். ஏன்னா இந்த 75,000 கார்டியாலஜிஸ்ட் நாளைக்கு வரப்போறதில்ல, அப்புறம் எப்படி இருதய நோயை தடுக்கிறது? அப்போ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியுன்றது ஒரு கான்செப்ட், ஒரு பைலட் இருக்கும். இது ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டெத்து வச்சா தானே கண்டுபிடிக்க முடியும் ஒரு சில நோய்கள். சில நோய்கள் நம்மளுக்கு எப்படி சார் தெரியும் ஆரம்ப ஸ்டேஜ்? மருத்துவரை பார்க்கறது பெட்டர். உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்ததுனா இருதய நோயில் சிம்டம்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சதுதான். மூச்சு வாங்குதல், நெஞ்சு வலி இருந்தாலே டாக்டர்கிட்ட போயிடலாம். நிறைய பேர் மூச்சு வாங்குதல், நெஞ்சு வலி இருந்தாலே வயசாச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால தான் இன்னைக்கு பண்ணக்கூடிய அனைத்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்க்ரீன் பண்ணுற 1,000 பேருக்குமே வயது 60 வயசுக்கு மேலே, ஏன்னா அவங்க தான் சம்டைம்ஸ் விட்டுருவாங்க. அதுக்கு இது முழுக்க முழுக்க இலவசமாக 1 பைசா
செலவு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில் ஃப்ரீயாக பார்த்தீங்களேன். இப்போ இந்த ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் இருதய நோய் வேல்வு நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்ட் இருதய நோய் மருத்துவ நிபுணர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே அவங்க போகணும். அவங்க வேலையை விட்டுட்டு வெளியூர்லேருந்து அந்த ஊரில் இருதய நோய் மருத்துவ நிபுணர் நிறைய ஊரில் இருக்காது. இன்ஃபேக்ட் நாம் போகிற ஊர் அங்கே நார்த் சவுத்துலலாம் இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் அவ்வளோவா கிடையாது அந்த ஊரில். அப்போ இந்த பேஷண்ட் எப்படி நோய் இருக்காலே கண்டுபிடிப்பாங்க, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு இருதய நோய் மருத்துவனால் அத்தனை பேர் இருக்கணும், அது கிடையாது. அதனால தானே நம்ம ஊரில் இருதய நோயினால் உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய மருத்துவம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிங்களும் அவங்களை இருக்கக்கூடாது, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போது டாக்டர் அங்கே இல்லாமல் டாக்டர் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இங்கேருந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுனால அவங்க எங்கேயுமே போகாமல் அவங்க ஊர்லேயே உண்டு இல்லை. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இது வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஒரு பைலட் தான். இதில் இன்னொரு நிறைய நோய்கள் கண்டுபிடிக்கலாம், இசிஜி பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம், இதில் பல வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேல வெறும் இருதய நோய் மட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லாமல் ஒரு செயல் மூலமாக பண்ணால் மக்களுக்கு பலனடிக்கும்ன்றதுனால இந்த கான்செப்டை மக்களுக்கு தெரிவிக்கும். குழந்தைங்களுக்கு வர்றது எல்லாமே பிறவிலேருந்தே வருது, அதுக்கு பேர் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, ஆர் இன்ஹெரிட்டட் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது முக்கியமான ஒரு கருவி இந்த ஸ்டெத்து தான். இந்த ஸ்டெத்தை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம் சார். இதுதான், இது வந்து கிட்டத்தட்ட 300-400 வருஷமா இருக்கு எல்லா மருத்துவ புத்தகத்துலையும். இன்னைக்கு வரைக்கும் எல்லா கைட்லைன்ஸ்லையும் ஸ்டெத்தை வச்சு கேட்டால் ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணர் நோய் இருக்கா இல்லைன்னு நிறைய நோய்கள் கண்டுபிடிக்கும். அது ஸ்டெத்து, ஆனால் அதே தான் அங்கே பண்ணுறோம். ஆனால் அங்கே டாக்டர் இல்லாமல் ரிமோட் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி, அதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பில்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் 2 வருஷமா நடத்திட்டுருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பைலட். இது வந்து சும்மா ஒரு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி பண்ணுறோம். இதில் வந்து பல அடுத்த ஒரு 1 or 2 months நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வெளியில் லான்ச் பண்ண போகிறோம், விச் இஸ் ரிமோட் கன்சல்டேஷன், ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட். இங்கேருந்து 1000 miles தாண்டி ஒரு வைத்தியமே பண்ணலாம் இங்கேருந்து, டாக்டர் இல்லாமே. இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறோம். அது எல்லாமே பைப்லைனில் இருக்குது. பட் இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ எங்களுக்கும் இது ஒரு முயற்சி, மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரியும் வைத்தியம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் நோயை கண்டுபிடிக்கலான்றது அது ஒரு கான்செப்டாக தான் இருப்பேன். தெரியும்னு என்ன இருக்குது, உலகம்குள்ளே தெரியும் புதுசாக என்ன சொல்கிறது. ஹெல்த் கான்சியஸ் என்ன, நம்ம புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்ம காலகாலமாக நம்ம ஊரில் கிழவிங்கெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, அது நம்ம யாரும் கேட்குறதில்ல. அது கிட்டத்தட்ட என்ன, ஒரு வேளை ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும், எல்லோரும் 6:30 மேலே சாப்பிடக்கூடாது, 8 மணிக்கு எல்லாம் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 9 மணிக்கு தூங்கிடும். இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கெல்லாம் வேலையே இருக்காது. இது யாரும் பண்ணாதனால தான் இவ்வளோ வேலை பண்ணுறோம், இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், 1000 பேருக்கு ரூல் பண்ணுறது. காரணமே நம்ம காலகாலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வாழ்க்கை நடைமுறைகள் நம்ம எதுவும் கடைபிடிக்காதனால தானே நம்ம இப்போது நீங்கள் ஜொமேட்டோவில் 10 மணிக்கு மேலே தான் நல்லா ஆர்டர் பண்ணுறீங்க. 10 மணிக்கு மேலே சாப்பிட்டாலே அப்புறம் நோய் வராமல் இருக்கும். ஜொமேட்டோ அவ்வளவு கருவிகள் டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம நோயும் கெட்டு போகுதான் சரி. ஸோ டெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது சாமர்த்தியமாக பயன்படுத்துறதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஏபி கோபாலமுருகன், நான் ஒரு மருத்துவ நோய் நிபுணர்.